ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ 3 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்கான ஒரு மதிப்பு எல்லாரும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார். ஆனால் இன்றைக்கி ஓட்டுக்கான மதிப்பு வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறதை கண்டிப்பாக கமல் சார் பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அப்புறம் நிக்சன் ஸ்மால் பாஸ் ஹவுஸை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு சம்பவம் ப்ரொமோ 3-யில். ஸோ விசித்ராவுடைய பாயிண்ட், கூல் சுரேஷ் விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை வந்து வெளியே அனுப்பிச்சிங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, சாணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்கிற மாதிரி எடுத்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து நம்ம பூர்ணிமா வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. உடனே பார்த்துட்டு விசித்ரா கேட்குறாங்க, என்ன நீ என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இல்லை இல்லை, உனக்கு ஏதாவது கிஃப்ட் தரேன், ப்ரைஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. அடுத்து அர்ச்சனா கேட்ட கேள்வி, இவன் வெளியே போனவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ரெட் கார்டு இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கு பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இவங்களும் அதே மாதிரி தான் கலீஜாக பேசிகிட்டு இருக்காங்க, பிரதீப் மாதிரியே வாயை திறந்தாலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே போகிறதுக்கு ரெட் கார்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அர்ச்சனாவுடைய பாயிண்ட். ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்காமல், நான் என்ன கேப்டன் பேச்சை கேட்காமையா சுற்றிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி, நான் கேப்டன் பேச்சை கேட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன், அப்போ உங்களுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்கணும் எனக்காக கொடுக்கணும் அப்படின்னே நீங்கள் கேள்வியை தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து நல்லா விழுத்து வாங்குறாங்க. அர்ச்சனா வழக்கம்போல் ஆட்டிடியூட் பண்ணுவாங்கல்ல, நோ நான் உங்ககிட்ட பேச முடியாதுங்க, நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஒரு செருப்படி கொடுக்குறாங்க பூர்ணிமாவுக்கு. பூர்ணிமாவில் பேசவே முடியல, அப்படியே வந்து நிற்கிறாங்க மண்டையை பார்த்துட்டு நடாது அப்படின்ற மாதிரி. அடுத்து விரிவான ஒரு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 மணி எபிசோட் நம்ம ப்ரொமோ ரிவ்யூ பண்ணுவோம்ல, லைவில் வரேன் நம்ம பேசுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு கான்செப்ட், அதாவது ஓட்டின் ஒரு முக்கியத்துவத்தை கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ எங்கடா போச்சு உங்கள் ஓட்டோடைய இது, ஏன் ஓட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களாக ஓட்டு கேட்குறாங்க, மாயா இந்த மாதிரி யார் நல்லா ஆடினாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். அக்ஷயா விக்ரம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு, ஆனா பாலா நம்ம இவங்க மாயா அப்படின்ட்டு. அப்போ அர்ச்சனாட்டை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க, எவ்வளோ பெரிய தப்பு இது. கமல் சார், இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய பாயிண்ட். அடுத்து பிரதீப்பை பற்றி விசித்ராவும் அர்ச்சனாவும் வந்து பேசிக்கிறாங்க வெளியே, ரவீனாவும் கூட இருக்காங்க. இவன் வந்து உமனுக்கான சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இவனை வந்து அனுப்பியிருக்கக்கூடாது. இவன் வந்து மேபி அனுப்பியிருக்கலாம், அனுப்புனது எதுக்கு அப்படின்னா ரெட் கார்டுக்காக ஒரு விஷயம் வந்து அனுப்பியிருக்கலாம். கெட்ட வார்த்தை பேசுகிறான், கொஞ்சம் வாய் வந்து கொஞ்சம் தடித்து பேசுகிறான் அப்படிங்கிறது மட்டும்தான், பட் வார்னிங் தான் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் பேசுகிறாங்க. ஆமாங்க, அவனுடைய வேர்ட்ஸ் தான் அவனுக்கு வந்து எதிரியாயிருச்சு. அவன் ஒழுங்காக வந்து டிக்னிஃபைடாக அவன் பேசியிருந்தான் அப்படின்னா நிஜமாக நல்ல ஒரு பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்மளே ரிவ்யூவில் பேசியிருந்தோம். பிரதீப்புக்கு ஒரு மைனஸான பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வார்த்தையில் விடுறது தான், அதுதான் இப்போ வெளியே உட்காந்து பூனை கெட்ட போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரவீனாவை தான் சொல்கிறாங்க வேர்டால தான் பிரச்சனை, மற்றபடி பிரதீப்பாலெலாம் எனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்புறமா ரெட் கார்டு தூக்குனேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தான் வந்து கேட்க தோணுது. ஸோ இந்த வட்டம் பிரதீப் உள்ளே இல்லைனா கூட அவளை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க போல தெரியுது, எவ்வளோ நாள் பேசுவாங்கன்னு தெரியல. அடுத்து நிக்சன் ஸ்மால் பாஸ் வீட்டார்கள், 4 அறிவு 5 அறிவு தான் இருக்காங்க எங்களுக்கு, என்ன இவங்க பண்ணுறாருங்க. உங்களுக்கு ஸ்டார் வேணும்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆதரவாக எடுக்கணும் அப்படின் மாதிரி ஐசு சொல்கிறாங்க. அந்த ஸ்டார் எனக்கு தேவையில்லைங்க, நான் மிச்சம் உங்களுக்கு சொம்படிச்சு தான் ஸ்டார் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு, எனக்கு ஸ்டாரே தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா 5 ஸ்டார் வாங்கினாதான் நாமினேஷன் போய் வரும் சரியா. இப்போ இவங்க வாங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான் மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி சேவ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ கோல்டன் ஸ்டார் டாஸ்க்கும் வந்து இனிமேல் வந்து பட்டையை கிளப்ப போகுது அப்படிங்கிறது தான். பட் நிக்சன் எனக்கு தெரிஞ்சு ஐஷோ கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப போயிட்டார், நீ கூட ஆயில் எடுத்து வச்சுக்கோ டாஸ்க் எதுவும் இல்லைனா ஆயில் வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்றாங்க. முடியை மசாஜ் பண்ண போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம், இவர் அவருடைய கேம் நடந்திருக்காரு. ஐஷோக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ண வரல இங்கே சரியா, அதுக்கு பதிலாக இவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்குறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தடி சந்திப்போம். குட் பை.